ஹலோ கைஸ் வெல்கம் தமிழ் லிசனர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி எடுக்கிறதுனு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பச்சைக்கணும் அமுத்திக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனு அமுத்திக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபையாக இருக்கும். ஸோ என்ஜாய் த வீடியோ. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்கிராப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ்கிராப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு பழைய வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணி பார்க்கலாம், சாரி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இங்கே எடிட்டர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் இது பண்ணுவோம் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ண பிறகு இங்கே க்ராப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, க்ராப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன ஆப்ஷன் கிளியர் பண்ணால் 3x4 லாக் ஆகிட்டுக்கோங்க. 3x4 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணுற பிறகு ஓகே கொடுத்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான். அப்புறம் வந்து நீங்கள் க்ராப் இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷனு, அந்த கிளிக் பண்ணிக்கோங்க, க்ராப் ஆகிடும். ஜஸ்ட் சேவ் இட், ஜஸ்ட் சேவ் ஆர் சேவ் ஆஸ் எது வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி சேவ் ஆஸ் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஆக்சுவலி என்ன இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணுறேன் நான். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க ஆக்சுவலி இது ஏற்கனவே இருக்குது. வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவை வந்து. அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, பேப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 cm x 15 cm அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 10 x 15 cm அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து போர்ட்ரேட் வந்து லேண்ட்ஸ்கேப் மாட்டிக்கோங்க, லேண்ட்ஸ்கேப்பாக மாட்டிக்கலாம். அப்புறம் வந்து செல்லு வந்து நீங்கள் 3.5x4.5 cm மாட்டிக்கோங்க. அப்புறம் வந்து இதே லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. இது வந்து செல் கேப்பிங்கு, ஃபிட்டு, அப்புறம் வந்து ஆட்டோ ரொட்டேட் அண்ட் செல் பார்டர். இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணலாம். ஆக்சுவலி நான் வந்து தெரியாதனமாக வந்து லேண்ட்ஸ்கேப்பில் போட்டேன். ஆக்சுவலி போர்ட்ரேட்டில் இருந்தால் வந்து உங்களுக்கு 4x4 செல்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் திருப்பி மாற்றுறேன் போர்ட்ரேட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 வருது, அதாவது 8 photos வரும் உங்களுக்கு. 8 photos வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் ஜூம் இன் பண்ணி பாருங்கள், கேப்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ தான் வந்து வெளியில் எடுக்கும்போது உங்களால் கட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து நான் மற்ற ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி பார்க்குறேன், ஆட்டோ ரொட்டேட் வந்து நல்லா இல்லை. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ண பிறகு நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுங்க. பிரிண்ட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பிரிண்டர் யூஸ் பண்ணுறேன், நான் இப்போ எப்சன் யூஸ் பண்ணுறேன். அதில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பேப்பருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பேப்பரோட ஆப்ஷன்ஸ் இருக்கும், எந்த மாதிரி க்ளாஸியாக இல்லை வந்து எப்சன் க்ளாஸி நிறைய இருக்குது, மேட்டி இருக்குது, அல்ட்ரா க்ளாஸி, ஷைனி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு உங்களுக்கு பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னா நீங்கள் மேட்டி யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து க்ளாஸி இருக்குது பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஹை போட்டுக்கோங்க. ஹை போட்டால் தான் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஆனால் டைம் ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் அப்ளை கொடுத்து பிரிண்ட் கொடுத்துருங்கண்ணா. நான் வந்து பிரிண்ட் கொடுத்த பிறகு இப்போ வந்து பார்க்கலாம் வீடியோவில் வந்து. இங்க பாத்தீங்கன்னா வந்து நான் பிரிண்ட் பண்ணேன், இப்போதான் வந்து வந்துச்சு. ஆக்சுவலி 10 minutes ஆச்சு. இதுதான் அந்த பேப்பர். இது லிங்க் பாத்தீங்கன்னா இதை பை பண்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், அது வந்து நீங்க பாக்கலாம். போயிட்டு அதை பை பண்ணுறோம், பை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா இது மூலமா தான் பிரிண்ட் பண்ண. இப்போ பாத்தீங்கன்னா போட்டோ நல்லா தான் இருக்கு, நீங்களே பார்க்கலாம். நல்லதா இருக்கு, ஷைனியா தான் இருக்கு இந்த லைட்டுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் பெல் ஐக்கான் ஃபார் மோர் வீடியோஸ், பிகாஸ் அப்போ தான் நம்மளால அப்டேட்டாக இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ, பாய்.